Hi friends, Sea Turtles book back and expected questions paakaporo. Last video la in the topic on a class paathirpom, so paakadhunga adha first watch pannidunga. Description box la adoda link kuda koduthirukom, so adha first watch pannita adukapra idha paathina idhula irukra questions ku dhaan ungalaala easy ah answer panna mudiyum. First question paapom. The dash is a biological relative of tortoises. So tortoise poluve irukkirathu yaarana turtle dhaan. So adukana answer vandha option A, sea turtle. Second question. In India's coastal waters we can see a species of. So idhukku answer enna na sea turtles. Nam already paathom India's coastal water la 5 types of sea turtles irukku. Adula vandha adhigama irukkirathu edina olive ridley இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒடிஷா கோஸ்டல் வாட்டர்ஸ்ல தான் வந்து இந்த olive ridley அதிகமா இருக்கு sea turtles come to the shore to எதுக்காக வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த eggs வந்து lay பண்றதுக்காக தான் வருது so option b lay eggs next fourth one it is a problem for sea turtles to come ashore because ஏன் வந்து அதுக்கு ஷோருக்கு வர கஷ்டமாக இருக்குன்னா நார்மலாக ஃபீட் இருந்தால் சாண்டில் வந்து நார்மலாக வந்துடலாம் அதுக்கு வந்து அந்த ஃப்ளிப்பர்ஸ் ஸ்விம் பண்ணுறதுக்கான ஃப்ளிப்பர்ஸ் தான் இருக்கும் அதனால் இதுக்கான ஆன்சர் என்னென்னா தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் அண்ட் சாண்டு ஸோ அதுதான் ஃபீட் இல்லாதனால அதுக்கு வந்து சாண்டில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது எ டர்டல்ஸ் ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப் இட் டூ அது எதுக்காக மெயினாக யூஸ் ஆகுதுன்னா ஸ்விம் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன் ஏ ஸ்விம் இஸ் கரெக்ட் Sixth one, a sea turtle camouflages its nest by tossing sand on it too. So மெயினாக வந்து ஏன் வந்து அந்த எக்கு மேலே மண்ணை போட்டு மூடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இன்க்யூபேட் எக்ஸ் இன் த வார்ம்த் ஆஃப் த சன் ஸோ அந்த சன்னோட வார்ம் கிடைக்கணுன்றதுக்காக தான் அது அந்த மாதிரி செஞ்சுட்டு போகுது நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைனி ஹேச்லிங்ஸ் ஃபால் டேஷ் டு மெனி ப்ரிடேட்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோமோஃபோன்ஸ் டைப்பில் இருக்குது அதாவது ஒரே ஒரு லெட்டர் மட்டும் டிஃபர் ஆகும் பட் மீனிங் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும் இது வந்து நமக்கு இங்கே கற்றுக்கிறது மூலம் இதை எக்ஸாமில் அப்ளை பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைனி ஹேச்லிங்ஸ் தான் பார்த்திங்கன்னா ப்ரிடேட்டருக்கு ப்ரே ஆகுது ஸோ டைனி ஹேச்லிங்ஸ்னால் என்னென்னா அந்த எக்லேருந்து வெளியில் வர அந்த டர்டல்ஸ் தான் நெக்ஸ்ட் ஒன் சீ டர்டல்ஸ் லைவ் தர் டேஷ் லைஃப் இன் த சி இதுக்கான ஆன்சர் ஹோல் ஸோ WHOLE அந்த ஹோல் தான் வரும் இந்த ஹோல்னால் வந்து துளைகள் நமக்கு தெரியும் இந்த ஹோல்னால் என்டையர் அப்படின்னு அர்த்தம் ஸோ சீ டர்டல்ஸ் பார்த்திங்கன்னா அதோடய என்டையர் லைஃப்பும் சீல தான் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் த டர்டல்ஸ் கம் அஷோர் ஒன்லி டியூரிங் த டேஷ் இதுக்கான ஆன்சர் நைட் டைம் தான் அது அங்கே வருது அந்த ஷோர் ஏரியாவுக்கு நெக்ஸ்ட் ஒன் த ப்ரிடேட்டர்ஸ் ஃபாலோ த டேஷ் ஆஃப் த டர்டல்ஸ் டு ஈட் த எக்ஸ் இதுக்கான ஆன்சர் என்னென்னா சென்ட் SCENT ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா இந்த ஸ்மெல் அந்த டர்டலோட ஸ்மெல்லை வச்சு தான் அந்த ப்ரிடேட்டர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணி வருது நெக்ஸ்ட் ஒன் த ஃபீமேல் டர்டல்ஸ் லே எக்ஸ் அண்ட் கோ பேக் டு த ஸோ அது எக்ஸை வந்து லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாண்ட் போட்டு ஹைட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சீக்கு தான் போயிடுது SEA நெக்ஸ்ட் புக் பேக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட்ச் த டூ ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸு ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு சீ டர்டல்ஸ் இது வந்து என்னென்னா கம் அஷோர் டு லே எக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஹேச்லிங்ஸ் ஹேச்லிங்ஸ்னால் அந்த ஆமை அதாவது அந்த எக்லேருந்து வெளியில் வர அந்த டர்டல் தான் கட் ஓப்பன் த லெதரி எக்ஷெல் நெக்ஸ்ட் அ டர்டல் யூசஸ் இட்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம் நெக்ஸ்ட் ஒன் மெனி ஃபேக்டர்ஸ் த்ரெட்டன் த சர்வைவல் ஆஃப் சீ டர்டல்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் பார்த்துடலாம் தேர் ஆர் டேஷ் ஸ்பீஷிஸ் ஆஃப் மரைன் ஆர் சீ டர்டல்ஸ் இன் த வேர்ல்டு ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீஷிஸ் இருக்குது அண்டு இந்தியாவோட கோஸ்டல் வாட்டரில் 5 இருக்குது இதை வந்து கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ 7 வரும் நெக்ஸ்ட் ஒன் த மோஸ்ட் காமன் ஸ்பீஷிஸ் ஆஃப் சீ டர்டல்ஸ் இன் த இந்தியா ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஆலிவ் ரிட்லே ஏன்னா இதுதான் அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன்
த மாஸ் நெஸ்டிங் ஃபினாமினன் ஆஃப் சி டர்டல்ஸ் இஸ் நோனஸ். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ அரிபெடா. இதை பற்றி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க, இதை வந்து நான் போன வீடியோவில் சொல்லலை. ஸோ இது பார்ப்போம். அரிபெடா, இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆலிவ் ரெட்லிட்ஸ் கம் அஷோர் அலோன் டு லே தர் எக்ஸ். ஹவவர் ஒடிஷா இஸ் ஒன் ஆஃப் ஒன்லி த்ரீ பிளேசஸ் இன் த வேர்ல்டு வேர் எ ஃபினாமினன் நோனஸ் மாஸ் நெஸ்டிங் ஆர் அரிபெடா டேக்ஸ் பிளேஸ். ஆன் சர்டன் நைட்ஸ் டியூரிங் த நெஸ்டிங் சீசன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் டர்டல்ஸ் கம் அஷோர் சைமல்டேனியஸ்லி டு லே தர் எக்ஸ் ஆன் பர்டிகுலர் பீச்சஸ். வேர்ல்டுலே த்ரீ பிளேசஸ் தான் இருக்குது, அதில் ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒடிஷாவில் இந்த மாதிரி மாஸ் நெஸ்டிங் நடக்குது. இதுக்கான பேர் என்னென்னா அரிபெடா. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபீமேல் ஆலிவர் ரிட்லீஸ் கம் டு த ஷோர் ஃபார் லேயிங் எக்ஸ் பிட்வீன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஜனவரி அண்டு மார்ச். ஆப்ஷன் சி. த மீனிங் ஆஃப் கேமோஃப்ளேஜ். ஸோ நான் இது லெசன் எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட்னு. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஹைடு, டிஸ்கைஸ். ஸோ ஹைடும் உண்டு டிஸ்கைஸும் உண்டு. ஸோ ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. ஸோ இதுக்கு வந்து இப்படி சப்போஸ் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம சட்டுன்னு பார்த்துட்டு ஆப்ஷன் ஏ கூட டிக் பண்ணிவிடுவோம். ஸோ இதை வந்து நல்லா கவனித்து இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். த சீ டர்டல்ஸ் எக்ஸ் யூஸ்வலி ஹேச் ஆஃப்டர், இது நம்ம பார்த்தது தான் ஆப்ஷன் பி, 45 to 60 days அது வெளியே வர ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் செவன்த்து, த பாயிண்டட் நோஸ் ஆஃப் த யங் சீ டர்டல்ஸ் இஸ் கால்டர்ஸ். ஸோ பாயிண்டட் நோஸ்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஸ்னவுட்னு, இதை பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ ஸ்னவுட். நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாக்ட்லி ரெஃபர்ஸ் டு ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் சீ டர்டல்ஸ். ஸோ ஃப்ளிப்பர்ஸ்க்கான மீனிங் வந்து நம்ம லெசன் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். இதுக்கான ஆப்ஷன் என்னென்னா பி, ப்ராட் அண்ட் ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். நெக்ஸ்ட் ஒன், ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் ஆஃப் அ சீ டர்டல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வென் த டெம்பரேச்சர் ஆஃப் த சீ இஸ் டேஷ் வைல் க்ரோயிங். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீ டர்டல் ப்ரொடியூஸ் ஆகிறது அதோட டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், த டெம்பரேச்சர் இன்சைட் த எக் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த எம்ப்ரோயோ வைல் இட் இஸ் க்ரோயிங். வென் த எக்ஸ் டெவலப் அட் 27 degrees Celsius to 28 degrees Celsius ஒன்லி மேல் ஹேச்லிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஸோ 27 to 28 இருந்தால் மேல் ஹேச்லிங்ஸ் மட்டும்தான் வருது. இதே 30 degrees Celsius இருந்தால் ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் வருது. இதே பாருங்கள், அன் ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி வென் த எக்ஸ் இன்க்யூபேட் அட் ப்ரீசிஷ்லி 29 degrees Celsius to 30 degrees Celsius. ஸோ 29 degree to 30 degrees Celsius வரும்போது மிக்ஸ் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் ரெண்டுமே வருது. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை பாருங்கள், ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் ஆஃப் சீ டர்டல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் வென் த டெம்பரேச்சர் ஆஃப் த சீ இஸ். ஸோ 30 degree Celsius இருக்கும்போது தான் ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சயின்டிஸ்ட் எஸ்டிமேஷன் அபவுட் சீ டர்டல்ஸ் க்ரோத் ஃபார் டு பி அன் அடல்ட் ஃப்ரம் யங் ஒன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அதாவது 1000ல் ஒன்று மட்டும்தான் அடல்ட் ஆகி வருது, மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசன்னால அது வந்து அடல்ட் ஆகிறது இல்லை. அது என்ன ரீசன்னா, அது வந்து அந்த எக்காக இருக்கும்போதே ஹியூமன் பீயிங்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மற்ற பேர்ட்ஸு கிராப்ஸ்னால சாகிறது, அதுக்கப்புறம் அந்த போட்டில் அடிபட்டு சாகிறது, அதையும் மீறி அது வந்து கடலுக்குள்ளே போனால் அங்கே உள்ள அந்த ஸ்பீஷிஸ் தான் வந்து அதை வந்து சாப்பிட்றது. ஸோ இது மூலம் 1000ல் ஒன்று மட்டும்தான் அடல்ட் ஆகி வருது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி, 1:1000. நெக்ஸ்ட் ஒன், த ஃபேக்டர்ஸ் தட் த்ரெட்டன் த சர்வைவல் ஆஃப் சீ டர்டல்ஸ். ஆப்ஷன் ஏ, டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் ஓஷன். ஆப்ஷன் பி, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் இன் நெஸ்டிங் ஏரியாஸ். ஆப்ஷன் சி, ட்ராப்பிங் இன் ஆஃப் மோட்டார் போட்ஸ். ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். ஆப்ஷன் இ, ஒன்லி ஏ அண்ட் பி. ஸோ இதுக்கு என்ன ரீசன், அந்த சீ டர்டலுக்கு எது தான் வந்து த்ரெட்டனாக இருக்குது அதோட சர்வைவுக்கு பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் ஏ, டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன் ஓஷன், இதுவும். ஆப்ஷன் பி, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இன் நெஸ்டிங் ஏரியாஸ். ஸோ இதுவும் வரும். ஆப்ஷன் சி, ட்ராப்பிங் இன் நெஸ்ட் ஆஃப் மோட்டார் போட்ஸ், இதுவும் வரும்.
ஸோ ஆப்ஷன் ஏ பிசி இது மூணுமே வர்றதுனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ஆல் தி எபோவ். ஸோ இதில் வந்து அந்த பி பாருங்கள், ஏன்னா ஏ அண்ட் சி எல்லாருக்குமே வந்து சட்டுன்னு தெரியும், அண்ட் பி வந்து நல்லா கவனிச்சிக்கோங்க அதுவும் வருது. நெக்ஸ்ட் ஒன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சி டர்டில்ஸ். சி டர்டில்ஸ் கம் எஷோர் டு லே எக்ஸ். ஸோ தேர்ட் ஒன் வரும், ஹேச்லிங்ஸ் கட் ஓப்பன் த லெதரி எக்ஷெல்ஸ். ஃபோர்த் ஒன், ஏர் டர்டல் யூசஸ் இட்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம். செகண்ட் ஒன், மெனி ஃபேக்டர்ஸ் த்ரெட்டன் த சர்வைவல் ஆஃப் சி டர்டல்ஸ். ஸோ ஒன் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷேகர் தத்தாத்ரி அவரை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஷேகர் தத்தாத்ரி ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் ஆன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்கலாம். வேறு ஏதாவது ஒரு இதை எக்ஸ்ட்ரா, வைல்ட் லைஃப்க்கு பதில் பேர்ட்ஸ் லைஃப் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கூட உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் வைக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். He has been interested in nature from childhood. He is an award-winning wildlife and conservation filmmaker. So, இதோட ஓவராலாக இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.